வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தன்னை விட்டு பிரிந்து சென்ற கணவனைக்கான காரைக்கால் அம்மையார் குலசேகரப்பட்டினத்துக்கு சென்ற போது பரமத்தர் தனது இரண்டாவது மனைவியுடன் வந்து அவரது காலில் விழுந்தார் கணவன் காலில் விழுந்த பின்னர் இந்த உடல் எதற்கு என்று நினைத்து பேய்கோளம் பூண்டார் பேய்கோளம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவாந்தாதியும் திரு இரட்டை மணிமாலையும் பாடி அருளினார் தலையால் நடந்து கைலாயம் சென்று இறைவனை தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாங்கனி திருவிழா இன்று நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் மாங்கனிகளை வீசி இறைவனை வழிபட்டனர் அந்த மாங்கனிகள் பலர் பிரசாதமாகவும் வாங்கி சாப்பிட்டனர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவிற்கு சிறப்பு பெற்ற இடம் இந்த ஊரில் மாங்கனி திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது காரணம் இங்குதான் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் பெற்ற தலம் இருக்கிறது காரைக்காலில் பரமத்தரை திருமணம் செய்த புனிதவதி இல்லறம் என்னும் நல்லறத்தை சிறப்பாக நடத்தி வந்த பொழுது மாம்பழம் வடிவில் விதி விளையாடியது இல்லறம் நடத்த மட்டுமே நீங்கள் பிறக்கவில்லை என்பதை உணர்த்த இறைவன் திருவிளையாடல் நடத்தினார் புனிதவதியாரை தெய்வீகப் பெண் என்பதை உணர்ந்த கணவன் உடனேயே இவரை விட்டு விலக்கி சென்று விடுகிறார் பரமத்தர் பாண்டிய நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மகள் பிறக்க புனிதவதி என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார் பரமத்தர் குலசேகரப்பட்டினத்தில் இருப்பதை அறிந்த புனிதவதி காரைக்காலில் இருந்து ஓடோடி வந்தார் புனிதவதியை எதிர்கொண்டு அழைத்த பரமத்தர் மனைவி மகளுடன் புனிதவதியின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் உறவினர்கள் அதிர்ந்தனர் அவர்களிடம் புனிதவதி மனித பிறவி அல்ல அவர் தெய்வ பிறவி நீங்களும் காலில் விழுந்து வணங்குங்கள் என்றார் அனைவரும் புனிதவதியாரின் காலில் விழுந்தனர் காலில் கணவன் விழுந்த பின்னர் தனது நிலை உணர்ந்தார் கணவனுக்கு தேவையற்ற இந்த சதையும் அழகு தனக்கு வேண்டாம் என இறைவனிடம் கூறி துறவரத்திலேயே யாரும் துணியாத நிலையான பேய் வடிவினை வரமாக கேட்டு பெற்றார் பேயுரவும் பெற்ற காரைக்கால் அம்மையார் அதன் பிறகு இறைவன் அருளால் அற்புத திருவந்ததி திருவிரட்டை மணிமாலை பாடிய பிறகு கைலை மலையான் தரிசனம் காண விரும்பி கைலைக்கு பனிமலையில் இறைவன் வகிக்கும் கைலையை காலால் மிதித்து கடக்க விரும்பாமல் நடந்து செல்ல கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் என் என அழைத்தார் யாது வேண்டும் என சிவன் கேட்க அதற்கு அம்மையோ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னடியே மறவாமை வேண்டும் மகிழ்ந்து வாடி இன்னும் வேண்டும் நான் இறைவா நீ ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் அம்மையின் வேண்டுதலில் மகிழ்ந்த ஈசன் உடனே திருவாலாங்காட்டிற்கு சென்று தனது ஊர்த்துவ தாண்டவத்தை காண காத்திருக்க சொல்லி அருளினார் அதோடு ஆலங்காட்டினை அவர் வந்தடைய வழியும் காட்டி அருளியுள்ளார் அங்கு காரைக்கால் அம்மையார் ஈசனின் திருநடனத்தை காணும் பேச்சினை பெற அது முதற் கொண்டு ஆடவல்லானின் சிற்பத் திருமேனியின் திருவடிக்கில் பேயாரும் இடம்பெற வைப்பது சிற்ப மரபாகியது இன்றைய தினம் காரைக்காலில் மட்டுமல்ல குலசேகரப்பட்டினத்திலும் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது அங்குள்ள காரைக்கால் அம்மையருக்கு இரண்டாயிரம் மாங்கனிகளை படையலிட்டு வணங்கி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது காரைக்கால் செல்ல இயலாதவர்கள் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் பெற்ற தலம் சென்று தரிசனம் செய்யலாம் வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற இல்லங்குடி என்பவர் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்து வருகிறார் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்